வணக்கம் நேர்களே மனிதர்களாக பிறந்தவர்கள் ஐம்பது வயதை தாண்டியவுடன் எனக்கு வயதாகிவிட்டது இனிமேல் நான் என்ன செய்யப்போகிறேன் மேக்சிமம் ஐம்பத்தி எட்டு வயது வரையிலே தான் எனக்கு வேலை வாய்ப்பினை தருவார்கள் என்றெல்லாம் சிந்திக்கின்றார்கள் வயது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் குறுக்கிடுவதே இல்லை எவ்வளவு வயதாக இருந்தாலும் தான் செய்ய வேண்டும் அந்த செய்கின்ற செயல் வெற்றி பெற வேண்டும் என்று வயதை கடந்து சிந்திக்க வேண்டும் நீங்கள் வெளிநாடு மட்டுமல்ல இந்தியாவில் கூட பல இடங்களில் கேஎஃப்சி என்ற ஒரு கோழி வருவல் கடை நாகரிகமாக கெண்டகி சிக்கன் என்று சொல்லுவார்கள் அந்த கேஎஃப்சி அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் ஆரம்பிக்கின்ற போது அவருக்கு வயது அறுபத்தி ஐந்து அறுபத்தைந்து வயதில் நாம் இப்பொழுது சொல்லுகிறேமோ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் என்று அதை அறுபத்தி ஐந்து வயதில் அவர் ஆரம்பித்தார் எள்ளி நகையாடினார்கள் ஆனாலும் அவர் வெற்றி பெற்றார் யார் ஐந்து வயதில் இதை ஆரம்பிக்கின்றாரே என்று சொன்னவர்கள் எனக்கும் விற்பனைக்கு அனுமதி தாருங்கள் என்று சொன்னார்கள் காரணம் என்ன என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுக்கும் மூளையிலே இருக்கின்ற அந்த செல்கள் ஏறத்தாழ மூன்று லட்சம் செல்கள் ஒவ்வொரு நிமிடத்திற்கும் தயாராகி கொண்டே இருக்கிறது மூன்று லட்சம் செல்கள் அழிந்து கொண்டே இருக்கின்றன மூளையிலே இருந்து வருகின்ற செயல்பாடுகள் நரம்பு வழியாக நமக்கு வந்து செயல்பட சொல்லிக்கொண்டே தான் இருக்கும் உறுத்தி கொண்டே தான் இருக்கும் எனவே நாம் எந்த வயதாக இருந்தாலும் சரி செய்ய வேண்டும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் இதை சாதிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தால் வயது ஒரு தடை அல்ல அறுபத்தைந்து வயதிலும் அந்த கேஎஃப்சி நிறுவனத்தை ஆரம்பித்தவர் இன்று ஏறத்தாழ உலகம் முழுதும் முப்பதாயிரத்திற்கு மேலே உள்ள கடைகளை வைத்திருக்கின்றார்கள் தொண்ணூற்றி ஓரு வயதில் கூட பர்னாட் ஷா தன் எழுத்தை விடவில்லை இன்று கூட மேற்கு வங்கத்தில் இருக்கின்ற நமது கம்யூனிஸ்ட் தலைவர் கூட ஜோதிபாசு கூட தொண்ணூற்றி நான்கு வயதிலும் இன்று பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள் எனவே மனிதனின் செயல்பாடு உழைக்க வேண்டும் தொடர்ந்த உழைப்பு வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை செயல்படுத்தி கொண்டே இருந்தால் வயது ஒரு பொருட்டல்ல கடைசி நிமிடம் வரை ஆண்டவன் நம்மை உலகத்திலே இருந்து மேல் உலகத்திற்கு அழைக்கும் வரை நாம் தொடர்ந்து பணியாற்றலாம் அதற்குரிய தன்மையை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கின்றார் வெற்றி படிக்கட்டு வயதிற்கு சம்பந்தமில்லாத ஒன்று வெற்றி படிக்கட்டை எந்த வயதினரும் பெறலாம் என்ற கருத்துதான் இன்றைய வெற்றி படிக்கட்டில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்